ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியிலே மிகவும் உயரமான பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய தொட்டபெட்டா சிகரம், அதாவது தொட்டபெட்டா மலைக்கு தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த தொட்டபெட்டா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா ஊட்டியோட மொத்த அழகாக நமக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து 2623 மீட்ரு ஹைட்டில் வந்து இந்த தொட்டபெட்டா இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். வழி நெடுக பாருங்கள், அந்த மலைப்பாதையோட அந்த ரொம்ப குறுகலான அந்த வளைவு பாதை ஹைட்டாக இருக்கும். அந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்காக ஒரு ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டபெட்டா மலைப்பகுதி பாதை. ஸோ அந்த மாதிரி பாதையில் தான் நம்ம இப்போது பயணம் செஞ்சிட்ருக்குறோம். அந்த வழிகளை அந்த பாதைகள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது பாருங்கள். கடைசியாக நம்ம வந்திருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா சிகரம். இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி உதவி மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொட்டபெட்டா சிகரம் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருக்குறோம். ஸோ ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையஸ்ட் வியூ பாயிண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் தான். இங்கேருந்து பார்த்தா பாருங்கள் அந்த ஊட்டியோட மொத்த அழகும் தெரியுது பாருங்கள். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஊட்டியோட ஒரு ஃபுல் வியூ பாயிண்ட்டாக வந்து இந்த தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் இப்போ நான் நின்றுட்டுருக்கிறேன் இல்லைங்களா, இதுதான் வந்து அந்த தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா ஊட்டியோட அந்த மலை அழகு, அந்த ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த மற்ற இடத்தோட அழகு, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தெரியும். காரணம் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியோட ஹையஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டபெட்டா பாயிண்ட் தான். ஸோ அதனால் இங்கேருந்து வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த ஊட்டியோட மொத்த வியூ நமக்கு கவர் ஆகும் பாருங்கள். அது பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாவே நமக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இருக்கிறதுலே ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுன்னு வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஊட்டி தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் தான். ஸோ ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த தொட்டபெட்டாவில் நம்ம அந்த மலைப்பகுதியை பார்க்கணுன்னா ஹையஸ்ட்டு டாப் எலிவேஷன் பாயிண்ட் நம்ம பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள் நமக்கு பின்னால் இருக்குது பார்த்தீங்கன்னா இதான் வந்து டெலஸ்கோபிக் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல அந்த மேலே நின்று நம்ம பார்த்தோன்னு வச்சிங்களேன் அந்த ஊட்டியோட மொத்த அழகு நமக்கு தெரியுங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு கிளியர் கட்டாக தெரியக்கூடிய இடம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி தொட்டபெட்டா பகுதி தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மேலே போயிட்டு நம்ம நின்று பார்த்தோம்னா அந்த ஊட்டியோட மொத்த மலை பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ விசிபிளாக அவ்வளோ அழகாக தெரியும். ஃபஸ்ட் நம்ம கீழேருந்து பார்த்தலாம் எப்படி தெரியுது இந்த ஊட்டியோட அந்த மலைப்பகுதி அப்படின்றத நம்ம கீழேருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் பார்ப்போம் மேலே எப்படி தெரியுதுன்னு. ஃபஸ்ட்டு இந்த டெலஸ்கோபிக் பாயிண்ட்டுக்கு கீழே நம்ம பார்த்தோன்னு வச்சிங்களேன் இங்கே பாருங்கள் அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனிங் மாதிரி பண்ணியிருக்காங்க கீழே. அந்த இடத்துல நம்ம போய் பார்த்தோன்னா அதுக்குன்னு தனியாக அந்த பார்க்கறதுக்குன்னே தனி வியூனே கொடுத்துருப்பாங்க அந்த இடம். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வந்தோன்னா அந்த மலைப்பகுதியை நின்று பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது பின்னால் வச்சுருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா, வியூ வெல்லி, அதாவது மலைப்பகுதியை பார்க்கக்கூடிய அந்த இடம் வந்து இங்கே நின்று நம்ம பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் அதை சுற்றிலும் கார்டனிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம நின்று பார்த்தோம்னா அழகாக அந்த மலைப்பகுதி தெரியுது பாருங்கள் தெரியுதுங்களா, ஊட்டியோட அந்த ஃபுல் வியூவும் நமக்கு கவர் ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டபெட்டா சிகரத்தோட ஒரு ஃபுல் வியூ, ஒரு அருமையான பாயிண்ட். தொட்டபெட்டா மலையிலேருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த ஊட்டியோட மொத்த மலைப்பகுதி க்ளீனாக தெரியுது பாருங்கள், ஃபுல் ஃபோக்கஸில் கவர் ஆகுது பாருங்கள். இங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றது காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் இந்த பொட்டானிக்கல் கார்டன், காமராஜர் சாகர் அணை, லேக் வியூ பாயிண்ட்டு, இப்போ பைக்ரா நீர்வீழ்ச்சி, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாலும் ஃபைனலாக நம்ம வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இடம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டு நம்ம வந்தோம்னா அப்படியே மேலே இந்த தொட்டபெட்டா மலை சிகரத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஊட்டியில் வந்து நான் போன இடத்துல வந்து எங்கேயுமே வெயில் இல்லை, ஆனால் இங்கே பாருங்கள் தொட்டபெட்டாவில் மட்டும் வெயில் அதிகமாக இருக்குது பாருங்கள். காரணம் என்னென்னா இதுதான் ஊட்டியோட டாப் பிளேஸ். ஸோ அதனால் சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பளிச்சுன்னு அடிக்குது பாருங்கள். அதுதான் இந்த தொட்டபெட்டா ஹில்லோட ஒரு ஸ்பெஷாலிட்டி.
ஊட்டியில் ஒரு சில இடங்களில் ஏன்னா மலைப்பகுதியாக இருக்கிறதுனால நிறைய இடத்துல வந்து வெயில் நம்ம பார்க்கறது கொஞ்சம் சிரமம். ஈவன் பொட்டானிக்கல் கார்டனாக இருக்கட்டும், பைக்ரா நீர்வீழ்ச்சி கூட கொஞ்சம் ஹைட்டான இடமா இருந்தாலும் அங்கேயும் வந்து சில இடத்துல சன்லைட் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள், தொட்டபெட்டா சிகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. ஏன்னா அந்த ஊட்டியோட டாப் பிளேஸ் ஹெட் ஆஃப் த பாயிண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டபெட்டா சிகரம் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து அவ்வளோ பக்காவாக வந்து இந்த இடத்துல இருக்குது. சரி, இவ்வளோ நேரம் நம்ம கீழ் வியூவே பார்த்துட்ருக்குறோம், மேலே அந்த டெலஸ்கோபிக் பாயிண்ட் வியூ இருக்குது இல்லைங்களா, நம்ம அதை போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலஸ்கோபிக் பாயிண்ட் வியூவு. இங்கேருந்து பாருங்கள், ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது பாருங்கள் அந்த ஊட்டியோட அந்த அழகு, அந்த டாப் ஹில்ஸ் வியூவோட அழகு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது பாருங்கள். அப்பா அப்படியே ரொம்ப ரொம்ப மிரள்ற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த ஊட்டியோட அழகு. அங்கே பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஊட்டி டவுனே வந்து நமக்கு அப்படியே கவர் ஆகுது பாருங்கள், ஃபுல்லாக ஊட்டி நகரம் ஃபுல்லாக நமக்கு வந்து தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலஸ்கோபிக் பாயிண்ட் வியூ, அதை நடுவில் தான் நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம். சுற்றிலும் அந்த மலையோட அழகுகள் பாருங்கள், எல்லா சுற்றுலா பயணிகளும் ரொம்ப ஆர்வமாக அதை படம் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். அந்த நம்ம டெலஸ்கோபிக் பாயிண்ட் வியூ கீழே நின்னா கூட ஓரளவு தான் நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சுது. இங்கே பாருங்கள் டெலஸ்கோபிக் பாயிண்ட் வியூவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாமே அந்த ஊட்டியோட மொத்த அழகுமே நமக்கு கவர் ஆகிற ஒரு இடம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலஸ்கோபிக் வியூ பாயிண்ட். அந்த டாப்பில் அந்த சென்டரில் போய் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த வியூவை அமைச்சிருக்காங்க. இந்த தொட்டபெட்டா டெலஸ்கோபிக் வியூ பாயிண்ட்டை பார்த்து நம்ம கீழே இறங்கி வரப்போ அந்த படிக்கட்டு பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக வச்சுருக்காங்க. அது காரணம் என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி தொட்டபெட்டா மலைப்பகுதி வந்து ரொம்ப செங்குத்தானது. அதை நிரூபிக்கிறதுக்காக தான், அதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த படிக்கட்டும் அந்த ஸ்டைலில் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து விஷுவலைஸ்டாக வச்சுருப்பாங்க. அது பாருங்கள் ஊட்டியோட மலை ரயில், அதாவது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கடந்த பழமையான மலை ரயில்னா வந்து இந்த ஊட்டி மலை ரயில் தான். உலக யுனெஸ்கோ சின்னம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவிச்சிருக்கு இந்த ஊட்டி மலை ரயில். அதுக்கடுத்து இருக்கக்கூடியதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டியோட ஏரி அழகு, அதோடு சேர்த்து டீ எஸ்டேட் அதாவது தேயிலை தோட்டம், இது ரெண்டும் வந்து ஊட்டிக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு அழகு சேர்க்குற விஷயம். அதை வந்து ஃபோட்டோவை வச்சுருக்காங்க. இதுக்கடுத்து இருக்கக்கூடிய இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டி தொட்டபெட்டா மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டெலஸ்கோபிக் பாயிண்ட் வியூ, அதுக்கடுத்து பொட்டானிக்கல் கார்டன், அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு பகுதின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதே அந்த தேயிலை தோட்டத்தோட அழகு, அதை வந்து ஃபோட்டோ பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டியில் ரொம்ப பழமை வாய்ந்த நதி, பழமை வாய்ந்த ஆறுன்னு வந்து பார்த்திங்கன்னா பைக்ரா நீர்வீழ்ச்சி, பைக்ரா ஆறு, அதை நினைவுபடுத்தும் வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்ரா நீர்வீழ்ச்சி ஃபோட்டோ வந்து இங்கே தொட்டபெட்டா சிகரத்தோட அந்த வியூ பாயிண்ட் டெலஸ்கோபிக் வியூ பாயிண்ட் பில்டிங்கில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எதுக்காக இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியோட மிக முக்கியமான நினைவு சின்னங்களை வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்றத விஷுவல் படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த ஊட்டி டெலஸ்கோபிக் வியூ பாயிண்ட்டில் வந்து தொட்டபெட்டாவில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன தான் ஊட்டிக்கு வந்து நிறைய இடங்கள் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்தாலும் தேயிலை தோட்டம், பைக்ரா நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அணைகள் அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாலும் இந்த ஊட்டியில் இருக்கக்கூடிய இந்த தொட்டபெட்டா மலைப்பகுதியை நம்ம பார்க்காம போனோன்னா ஊட்டியோட டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நமக்கு வந்து இன்கம்ப்ளீட்டு தான். அதனால் ஊட்டிக்கு வர்ற சுற்றுலா பயணிகள் நம்மளுடைய நண்பர்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த ஊட்டி தொட்டபெட்டா மலைப்பகுதியை மறக்காமல் பார்த்துட்டு போங்க. இங்கே வந்தீங்கன்னா அந்த மலைப்பகுதியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டெலஸ்கோபிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெலஸ்கோபிக் வியூ பாயிண்ட் இந்த பில்டிங்கில் நீங்கள் போய் மேலே பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த மொத்த அழகும் வந்து உங்களுக்கு ஒரு சேர தெரியும். ஸோ இந்த டெலஸ்கோபிக் ஹவுஸையும் இந்த ஊட்டி தொட்டபெட்டா மலைப்பகுதியும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள். இயற்கையோட அழகு, இயற்கையோட விஷயங்கள் வந்து நம்ம ரசிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. அதில் மிக முக்கியமானதுன்னு ஒன்றுன்னு வந்து பார்த்தோம்னா இந்த ஊட்டியில் இருக்கக்கூடிய இந்த தொட்டபெட்டா மலைப்பகுதி. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த பார்க்காம போகாதீங்க. ஸோ நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு எல்லோரும் நம்மளோட சேனலை வந்து அதிக அளவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நீங்கள் இதன் மூலமா பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம ப்ரோக்ராமை தொகுத்து வழங்கிட்டு இருந்தது நான் உங்களை அக்ரி பண்ணி. நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிக அளவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.